வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் த சப்டல் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக்ன்ற புக்கோட தமிழ் ஆடியோ புக் சீரீஸில் 5th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு 4 சாப்டரை பார்க்காதவங்க மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க டாபிக் உள்ளே போகலாம். யூ ஆர் ஆல்வேஸ் சூசிங். இப்போ நான் சொல்கிறத கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தலையில் ஒரு தவறு துப்பாக்கியை வச்சுட்டு 26 கிலோமீட்டர் நீ 5 மணி நேரத்துக்குள்ளே இப்போ ஓடணும், இல்லாட்டினா இவங்க தலையில நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிச்சுவேஷன்ல 26 கிலோமீட்டர் மாரத்தான்ல ஓடுறதுக்காக நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க ஓடுறத பாக்குறதுக்காக அந்த ஸ்டேடியம்க்கு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயுமே நீங்க தான் ஓட போறீங்க. அதே 26 கிலோமீட்டர் தான் ஓட போறீங்க. ரெண்டு சிச்சுவேஷன்லயும் உங்க காலில் ஒரே விதமான வலி தான் ஏற்பட போகுது. ஆனா ரெண்டாவது சிச்சுவேஷன்ல நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா அதுக்கு தயாராகி ஓடும்போது உங்க வாழ்க்கையிலேயே அது ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பான நிகழ்வா அமையுது. ஆனா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல உங்க விருப்பம் இல்லாம மத்தவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஓட வைக்கிறப்ப அது ஒரு வலி மிகுந்த ஒரு பயங்கரமான அனுபவமா உங்களுக்கு மாறுது. ஸோ ஒரு சவாலை நீங்களா விரும்பி அதை சூஸ் பண்ணி எதிர்கொள்றப்ப அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் எதிர்பார்ப்பையும் கொடுக்கும். ஆனா அதையே நீங்க உங்க விருப்பம் இல்லாம வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி செய்யறப்ப அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியமா மாறி இருக்கும். அது உங்களுக்கு நிறைய வலிய கொடுக்கும். ஜேம்ஸ்னு ஒரு பையன் இருந்தான். அவன் பிறக்கும் போதே அவனுக்கு முதுகுல சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அவனால ரொம்ப தூரத்துக்கு நடக்க முடியாது. அவனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும்போது அவன் கூட பிறந்த எல்லாருமே ஒரு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஜேம்ஸ் பெருசா எதுவும் படிப்புல பண்ணல. அவனோட அப்பா அவனை ஒரு மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து விட்டாரு. அந்த மெடிக்கல் காலேஜ் சுத்தமா ஜேம்ஸுக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நாள்லயே அந்த காலேஜை விட்டு அவன் நின்னுட்டான். அவங்க அப்பா சொன்னதை கேட்காம காட்டுல தனியா இருக்கிற ஒரு மியூசியம்ல நான் 1 மாசம் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில இருந்து கிளம்பி போயிட்டான். அந்த மியூசியம் தவிர அந்த காட்டுக்குள்ள பக்கத்துல வேற எந்த ஒரு இடமுமே கிடையாது. அவன் அந்த மியூசியம்ல இருக்கும்போது அவன் உடம்புல அவனுக்கு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் கூட இருந்த எல்லாருமே அந்த மியூசியம் விட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா ஜோசப் மட்டும் அங்கேயே மாட்டிக்கிட்டான். அவனுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிச்சிச்சு. அவனால எந்திரிச்சு நடக்க கூட முடியல. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் உயிரை கையில பிடிச்சிட்டு அவன் வீடு வந்து சேர்ந்தான். அவங்க அப்பா ரொம்பவும் கோபமா அவனை வீட்டுக்குள்ள விட்டாரு. அதுக்கப்புறமா அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாச்சு. ஒரு நாள் அவன் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு முடிவெடுத்தான். இனிமே என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். என்ன நடந்தாலும் சரி அதுக்கு நான் தான் காரணம். என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு 100% அவன் வாழ்க்கையோட பொறுப்பை அவன் ஏத்துக்கிட்டான். சில காலங்களுக்கு அப்புறமா ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜின்னு அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அவனோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நிறைய பேர் பாராட்டுனாங்க. நிறைய பேரும் புகழும் அவன் அடைஞ்சான். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு. சில நேரங்கள்ல நம்ம கண்ட்ரோலை மீறி நம்மளை சுத்தி உள்ள காரணங்களால நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். ஆனா அதை எப்படி நம்ம பாக்குறோம், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சோ நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்குங்கிறத எந்த ஒரு மோசமான சூழ்நிலை வரும்போதும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம கையில தான் எல்லாம் இருக்கு, நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம பொறுப்பேத்துக்கிட்டா தான் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைய நம்மளால தீர்க்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஆனா சில பேர் அவங்க வாழ்க்கைக்கு பொறுப்பே ஏத்துக்க மாட்டாங்க. என் வாழ்க்கையில எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்லை, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான், அது இப்படி ஆச்சு இது இப்படி ஆச்சுன்னு ஏதாச்சும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது சில நேரங்கள்ல உண்மையா கூட இருக்கலாம். ஆனா இப்படி நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால என்னதான் பிரயோஜனம், என்னதான் ஆக போகுது, ஒண்ணுமே மாறப்போறது கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையோட பொறுப்பை நம்ம கையில எடுத்துக்கணும். எஸ் எனக்கு இப்ப இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதை நான் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்றப்பதான் நம்மளால அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியும். சில நேரங்கள்ல நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்போம், அதுக்கு நம்ம தான் பொறுப்பேத்துக்கணும். சில நேரங்கள்ல நம்ம தப்பே பண்ணிருக்க மாட்டோம், ஆனா அதுக்கும் நம்ம தான் பொறுப்பேத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க காலையில எழுந்திரிச்சு உங்க வீட்டை திறக்கிறீங்க. உங்க வீட்டு முன்னாடி ஒரு குழந்தை படுத்து கிடக்கு. இப்ப அந்த குழந்தை உங்க வீட்டு முன்னாடி படுத்து கிடக்கிறதுக்கு நீங்க காரணம் கிடையாது, நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஆனா அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த குழந்தைய உங்க வீட்டு வாசல்லயே விட்டு போயிட போறீங்களா? இல்லாட்டினா அந்த குழந்தைய எடுத்து கொஞ்ச நாள் நீங்க வளர்க்க போறீங்களா? இல்லாட்டினா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த குழந்தைய நீங்க விட போறீங்களா? என்ன பண்ண போறீங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. சோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்கிறத நீங்க தான் டிசைட் பண்றீங்க. இந்த வீடியோவை பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க தான் டிசைட் பண்றீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா
இருக்குமா இல்லையாங்கிறதையும் நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. சோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணமா இருக்கீங்க. அப்படி நீங்க காரணமா இல்லாட்டினாலும் அதை எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் பிறக்கும் போதே அவங்க உடம்புல சில குறைபாடுகளோட பிறப்பாங்க. சில பேர் சின்ன வயசுல ரொம்பயோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. சில பேர் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்களை பிரிஞ்சு போயிருப்பாங்க, இல்லாட்டினா அவங்க இறந்து கூட போயிருப்பாங்க. சில பேர் பண ரீதியா நிறைய பிரச்சனைய சந்திச்சிருப்பாங்க. சில பேர் மன ரீதியா நிறைய பிரச்சனைய சந்திச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை உள்ள எல்லாரையுமே நம்ம ஒரு ரூம்ல வச்சு அடைச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே அந்த ரூம்ல இருப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு கஷ்டம் வரும், ஏதோ ஒரு காயங்கள் ஏற்படும். ஆமா, சில பேருக்கு ஏற்படுற காயங்கள் ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்பவும் வேதனையா இருக்கும். சில பேருக்கு ஏற்படுற காயங்கள் அந்த அளவு பெருசா இருக்காது. ஆனா நமக்கு ஏற்பட்ட இந்த காயங்களை நினைச்சோ பிரச்சனைய நினைச்சோ நம்ம வருத்தப்படுறதுனாலயோ கவலைப்படுறதுனாலயோ எதுவுமே மாறப்போறது கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், வேற நம்ம என்ன பண்ணலான்னு நம்ம வாழ்க்கையோட பொறுப்பை நம்ம ஏத்து வாழ ஆரம்பிக்கணும். இது சொல்றதுக்கு சிம்பிளா தான் இருக்கும், ஆனா ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. முடிஞ்ச அளவு இதை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். இதோட 5th சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை யாருக்கு அனுப்புனா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அறிவு களஞ்சியம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.